இப்போ 10th மேக்ஸ் சாப்டர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.12 5th சம் நம்ம பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன பண்ணலான்னா, நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன். 20 மீட்டர் விட்டமுள்ள ஒரு வட்டத்தின் பரிதியில் கம்பம் ஒன்று பொருத்தப்பட வேண்டும். 20 மீட்டர் விட்டம்னா என்ன அர்த்தம்? வட்டத்தில் பாதி தான் விட்டம். அப்போ சர்க்கிள் போட்டு அதை பாதியை லைன்ஸ் போடணும். போட்டுட்டு இந்த பரிதினா இந்த மேலே உள்ளதில் தான், அந்த பவுண்ட்ரியில் ஒரு கம்பம் நடப்பட வேண்டும் போட்டிருக்காங்க. இப்போ அந்த விட்டத்தோட ரெண்டு முனையில் பிக்யூ அப்படின்னு நான் நேம் கொடுத்துருக்கேன். பிக்யூ அவங்களே கொடுத்துறாங்களா? பிக்யூ பி மற்றும் கியூ எனும் கதவுகளிலிருந்து, இப்போ இந்த இடத்துல ரெண்டு கதவு போட்டிருக்காங்க. இந்த கதவுலேருந்து இங்கே போலுக்கு வந்து நான் வந்து ஏன்னு நேம் கொடுத்துருக்கேன். இந்த கதவுக்கு வந்து இருக்க டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு டிஸ்டன்ஸ், இந்த கதவுலேருந்து இங்கே போலுக்கு பக்கத்தில் போகிறது, இங்கேருந்து இங்கே போகிறது, இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்னா, ஒன்று வந்து எக்ஸாக இருந்தால் இன்னொன்று வந்து எக்ஸ் மைனஸ் 4 இருக்கணும். அதாவது பி மற்றும் கியூ எனும் கதவுகளிலிருந்து கம்பத்திற்கு இடைப்பட்ட தொலைவுகளின் வித்தியாசம் 4 மீட்டர் உள்ள வரை கம்பம் இட வேண்டும். இங்கேருந்து கம்பத்துக்கு போனால் 1 மீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம போவோம். அதே இந்த சைட்லேருந்து இங்கிட்டு போனால் ஒன்றும் எக்ஸ் மைனஸ் 4 இருக்கணும், இல்லாட்டி எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்கணும். டிஃப்ரென்ஸ் வந்து 4 மீட்டர் இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைட்லேருந்து போனாங்கன்னா எக்ஸுன்னு வச்சுக்கிட்டோம்னா இது வந்து எக்ஸ் ப்ளஸ் 4 இருக்கும். இந்த சைட்லேருந்து போனாங்கன்னா இது எக்ஸு, குழப்பிக்கவே வேண்டாம். ஒரு சைடை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், இன்னொரு சைடை எக்ஸ் மைனஸ் 4 எடுத்துக்குவோம். ஓகே, கிளியருங்களா? இப்போ பி என்ற டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸுன்னு எடுத்துக்கலாம். ஏ பி கியூ ஏன்ற டிஸ்டன்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்? எக்ஸ் மைனஸ் 4. அப்போ 4 மீட்டர் வித்தியாசம் நமக்கு கிடைக்குதா? இரு கதவுகளிலிருந்து கம்பத்தை இவ்வளோ தொலைவில் நம்ம பொருத்த முடியுமா, பொருத்த வேண்டும் போட்டிருக்காங்க. இது முடியுமான்னு கேட்டிருக்காங்க. ஆம் எனில் இரு கதவுகளிலிருந்து கம்பத்தை எவ்வளவு தொலைவில் பொருத்தப்பட வேண்டும் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இதுதான் கொஸ்டின். ஓகே, கிளியருங்களா? நம்ம இப்போ கொஸ்டின் செய்யலாம். இப்போ பாருங்கள் இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. வட்டத்தோட இந்த பாதி தானே ஹாஃப் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து இந்த பவுண்டரியில் இந்த போலை வந்து பொருத்தப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இந்த இது வந்து இங்கே இங்கேயும் டோர் இருந்து நம்ம இங்கே இருந்து இந்த போலுக்கு நம்ம போனோம்னா இங்கேருந்து போகும்போது ஒரு டிஸ்டன்ஸ் கிடைக்கும் இல்லையா, அதே இது இங்கே இருந்து போகும்போது நமக்கு வந்து 4 மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க. கம்மியாக இருக்கணும். ஓகேவா? ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 4 மீட்டராக இருக்கணும் இந்த டிஸ்டன்ஸு. அப்போ நம்ம இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து எக்ஸ் மைனஸ் 4 எடுத்துக்கிறோம். ஓகே, கிளியருங்களா? இப்போ பாருங்கள் இது வந்து அரை விட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்படி கொடுக்கறதுனால இது எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுன்னும் போது இங்கேருந்து இதை மார்க் பண்ணுவோம். இப்படி மார்க் பண்ணும்போது இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கணும். பிஏக்யூ ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும். ஆங்கிள் வந்து 90 டிகிரியாக இருக்கும்போது நம்ம இந்த இடத்துல என்ன தியரத்தை யூஸ் பண்ணலாம்னா, பித்தாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். பித்தாகரஸ் தியரம்ன்றது எப்படி இருக்கும்? எதிர்பக்கம் அதாவது ஆப்போசிட் சைடோட ஸ்கொயரும் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயரோட ஸ்கொயரை ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு ஹைபோடென்ஸோட ஸ்கொயர். ஓகே, கிளியருங்களா? இப்போ தமிழில் சொல்லணும்னா எதிர்பக்கம் அதோட ஸ்கொயரு, அடுத்துள்ள பக்கம் ப்ளஸ் அதோட ஸ்கொயர் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா கர்ணத்தோட ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும். ஓகே, கிளியருங்களா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை சம் செய்ய போகிறோம். அப்போது ஏபி ஸ்கொயர்டு இங்கே இருந்து இது ஏபி ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏ கியூ ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு பி கியூ ஸ்கொயர்டு. ஓகேவா? இப்போ ஏபி ஸ்கொயர்ன்றது எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்டு. இந்த எக்ஸ் மைனஸ் 4 இந்த சைடு இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து 20 ஸ்கொயர்டு வந்து நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். இப்போ ஏ இது எப்படி இருக்குன்னா, ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. இதை எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஏ ஸ்கொயர்டுன்றது எக்ஸ் ஸ்கொயர்டு, மைனஸ் 2abனா மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு 4. ஓகே, கிளியருங்களா? மைனஸ் 4 போடக்கூடாது. ஓகே, பின்றது இந்த இடத்துல 4 தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ 2 × x × 4 மைனஸ் 8x. ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, ஸோ மைனஸ் 8x ப்ளஸ் 16. 4 ஸ்கொயர்ன்றது என்னது? 16. இந்த 20 ஸ்கொயர்ன்றது 400. இந்த 400 வந்து இஸ் ஈக்குவல்டுக்கு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் மைனஸ் 400 வந்துடும். இப்போ லைக் டேர்ம்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு 2x² போட்டுக்குவோம். இப்போ 8x ஏற்கனவே இருக்குது. 400 16 மைனஸ் பண்ணோம்னா 384 கிடைக்கும். இப்போ பாருங்கள் இது எல்லாமே ஈவன் நம்பர்ஸாக இருக்கனால 2 அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக டிவைட் பண்ணுறோம். 0 2 டிவைட் பண்ணாலும் 0 தான். ஓகேவா? ஏன் 0 மட்டும் டிவைட் பண்ணலன்னு கேட்காதீங்க, அதோடய வேல்யூ 0 தான். அப்போ இதெல்லாம் அடித்து கொடுத்தோம்னா இந்த இடம் வந்து எக்ஸ் ஸ்கொயர், இது மைனஸ் 4x, இங்கே மைனஸ் 192 கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணணும்னா, ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் மெத்தட் படி நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். அப்போ ஸ்ப்ளிட்டிங் மிடில் டேர்ம் மெத்தட் படி
மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 92 கிடைக்கணும், ஆட் பண்ணால் மைனஸ் 4 கிடைக்கணும். அப்படி எந்த நம்பர்னு கேட்டிங்கன்னா மைனஸ் 16 இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12. ஏன் இதுக்கு மட்டும் மைனஸ் போட்டிருக்கோம்னா இங்கே ஆட் பண்ணால் மைனஸ் 4 கிடைக்கணும், ஸோ பெரிய நம்பருக்கு மைனஸ் போட்டிருக்கோம். இப்போ ஃபேக்டர் எப்படி எழுதலாம், எக்ஸு இந்த இடத்துல என்ன சிம்பிள் இருக்குது மைனஸ்ஸு, அப்போது எக்ஸ் மைனஸ் 16 எக்ஸ் ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0, இப்படி தான் ஃபேக்டர் எழுதணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 16 இஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16, எக்ஸ் ப்ளஸ் 12 இஸ் ஈக்குவல் டு 0னா அந்த 12 வந்து இஸ் ஈக்குவல் டு இங்கிட்டு போகும்போது மைனஸ் ஆகிடும். இப்போ நம்ம மைனஸ் என்ன வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம், இட்ஸ் நாட் பாசிபிள், கிடைக்கிற ஆன்சர் மைனஸில் கிடைக்காது இல்லையா. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் வந்து 16னா எக்ஸ் மைனஸ் 4 எவ்வளவு 12, அப்போது இந்த டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு 16, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 12. ஓகே கிளியருங்களா, எக்ஸ் மைனஸ் 4ன்றது 12. அப்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இது பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க இந்த ஆன்சர். அப்போது எஸ் இட்ஸ் பாசிபிள், நம்ம இந்த டிஸ்டன்ஸில் இந்த கம்பத்தை நட முடியும். இங்கேருந்து 16 மீட்டர் டிஸ்டன்ஸு, அதே இங்கேருந்து பார்க்கும்போது 12 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த போலை வந்து நம்ம நட முடியும்னு சொல்லி சொல்கிறோம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் போல் அண்ட் பி, இந்த போலோ அண்ட் பிக்கு டிஸ்டன்ஸ் வந்து 16, இந்த போல் பிக்கும் கியூக்கும் இடையில டிஸ்டன்ஸ் வந்து 12 மீட்டர். அவ்வளோதான் இந்த சம், வெரி